செல்லியன் கிட்ட கோபி ரொம்ப நல்ல மாதிரி பேசுறாரு இப்போ வந்து ஏன் எழில் வந்து அவங்க அம்மா தானே வீட்டை விட்டு வெளியில் நினைக்கிறான் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எழில் போயிட்டிருக்கான் என்கிட்ட வர சொல்லுவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்துக்குறேன் நல்லபடியா உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா சப்போர்ட்டிவாக நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பிரைன் வாஷ் பண்ணுறாரு இப்போ கோபி வந்து செல்லியன் கோபி வந்து அது செல்லியன் இருக்கா இல்லையா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து அந்த ஆனந்த் ஷெஃப் வந்து கோபியோட ஹோட்டலுக்கு போகிறத செல்லியன் கவனிக்கிறாரு எங்கேயோ பார்த்துருக்கோமே இவரை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு செலியன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க கோபியும் ஆனந்தும் பேசிக்கிறாங்க ஸோ வந்து ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு அந்த பணம் ரெண்டு கட்டும் எடுத்து ஆனந்த்கிட்ட செல் கோபி வந்து கொடுக்கறது செல்லியும் நோட்டீஸ் பண்ணியாச்சு இங்கேயோ பார்த்துருக்கமேங்கிற டவுட்லயே வந்து செலியனும் வந்தாச்சு இன்னொரு பக்கம் பாகியா யோசிக்கிறாங்க அந்த ஆனந்தம் வந்து நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க அவர் முன்னாடி நான் வேலை பார்த்தேன் அப்படின்ற ஹோட்டல் எல்லாம் போய் விசாரிச்சு பார்க்குறாங்க அங்க அந்த பேர்ல யாருமே வேலை பார்க்கல அப்படிங்கிறது பாக்கியாவுக்கு தெரிய வந்துருச்சு சோ இது எல்லாமே கோபியோட வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியை பாக்கிறதுக்காக இப்ப பாகியா கிளம்பி போறாங்க இன்னொரு பக்கம் ராதிகாவும் யோசிக்கிறாங்க பாகியா எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா கோபியும் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து ராதிகாவும் கிளம்பி போக ஸோ அந்த டைம்ல ஷெஃப் ஆனந்தும் கோபி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க நல்லபடியா வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நல்லாவே பேசிகிட்டு இருக்காங்க அப்ப பாகியா எல்லாத்தையுமே கேட்டுறாங்க தெரியாம இப்போ தான் பாகியாவுக்கு தெரிய வருது இந்த மாதிரி பண்ண வேலையெல்லாம் கோபியும் அந்த ஷெஃப் தான் அப்படின்ட்டு உடனே அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா பாகியா வந்து இந்த ஷெஃப் ஷெஃபையும் சரி கோபி ரெண்டு பேரையுமே போலீஸ்ல பிடிச்சி கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் வந்து ராதிகா தெரியும் இவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி எனக்குமே சந்தேகமா இருக்கு சாரி பாகியா இவர் ரொம்ப தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் சாரி கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் இந்த ஒரு பிரச்சனையை தாண்டி கண்டிப்பாக பாகியா சீக்கிரமே வெளியே வந்துருவாங்க ஸோ போலீஸ் எப்போ கோபி அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்கமிங்லலாம் வந்து ட்விஸ்ட் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ